Sorry. Carry on. ஒரு திரைப்படங்கிறது பல காட்சிகளுடைய கூர்வை. ஒரு காட்சிங்கிறது ஒரு உணர்வுடைய வெளிப்பாடு. சோகம், ஹாத்தியம், வீரம், திகைப்பு, இப்படி பல உணர்வுகள் ஒவ்வொரு உணர்வும் ஒரு காட்சியில் இருக்கும். இந்த உணர்வை எப்படி ஒரு காட்சியில் வெளிப்படுத்துறோம்னா அதுக்கு மூணு வழி. ஒன்று வசனம், இன்னொன்று நடிப்பு, இன்னொன்று கேமரா கோணம். இந்த மூணு விஷயங்கள் சேர்ந்து ஒரு காட்சியை உருவாக்குறது, அந்த காட்சி ஒரு உணர்வாக அமைகிறது. இது பாதி வேலை தான். இன்னொரு பாதி வேலையை ரீரெக்கார்டிங்கிற பின்னணி விஷயம் செய்கிறது. ஒரு சாதாரண நடிப்பை கூட பின்னணி இசையை சேர்ப்பதன் மூலம் மிகச்சிறந்த நடிப்பாக்கிடலாம். மிகச்சிறந்த நடிப்பு சக்தி உள்ளவங்களுடைய நடிப்பை மகோன்னதமான நடிப்பாக மாற்றி காட்டிடலாம். அந்த சக்தி பின்னணி இசைக்கு உண்டு. எனக்கு என்னுடைய படம் உள்ள நடந்த நிகழ்ச்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு புது நடிகையை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினேன். அந்த நடிகைக்கு சோக காட்சி செய்யவே வரல. ஆனால் ஒரு காட்சியில் தாயார் இறந்து கிடக்காங்க, மேலே விழுந்து அழ வேண்டிய காட்சி. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த நடிகைக்கு அந்த நடிப்பு சரிப்பாக வரல. எல்லாரும் ரொம்ப திகைச்சு போனோம். அப்போ நான் அந்த நடிகைக்கு சொன்னேன், நீ ஒன்று பண்ணு, அம்பானுடைய உடம்பு மேலே தலையை கவிழ்ந்து சாஞ்சிக்க, இந்த அழுகிற சமயத்தில் ஏற்படக்கூடிய உடம்பு அசைவது பாரு, இந்த தோல் அசைக்கிறது, இந்த தலை அசைக்கிறது, இதை மட்டும் செய்ய, இது போர் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிக்சர் மேலே அழுக குரல் போட்டுட்டு விஸ்வநாதன் கொடுத்து இதுக்கு உண்டான ரீரெக்கார்டிங்கில் இந்த சோகனோட பூர்ணமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த காலத்தில் சத்தியம்னு மிகச்சிறந்த ஒரு ஷெனாய் பிளேயர் இருந்தார். இந்த ஷெனாய் பிளேயரை அழைச்சிட்டு வந்து விஸ்வநாதனுக்கு விசாரிச்சார். ஷெனாயில் பிச்சில் போய் அருமையான இசை சோக இசையை அந்த காட்சிக்கு கொடுத்தார். படம் ரிலீஸாக வச்ச மிகச்சிறந்த சோக காட்சி சொல்லி எல்லாருமே அந்த காட்சியில் தண்ணீர் விட்டதை பார்த்தோம். அதே சமயத்தில் பத்திரிகைக்காரங்க இன்னொரு சாவித்திரி உதயமாகிவிட்டார்னு அந்த நடிகையை பாராட்டியிருந்தது நான் பார்த்தேன். ஆக ஒரு படத்து மேல இருக்கிற கவனத்தை ரீடைன் பண்ணக்கூடிய சக்தி ரீரெக்கார்டிங்க்கு மட்டும்தான் உண்டு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தலைமை எடுத்து போற அட்மாஸ்பியர் முடிச்சுட்டா வந்து யோசிக்காத. அந்த தலைமை எங்க ஓபடுச்சு? ஓம் தங்கச்சிங்களும் ஓம்ட ஓபடுச்சுறேன். அதுக்கு ஒரு பேங்க் கொடுக்கலாம். இல்ல, இவங்க வாழ்க்கை முடிச்சுட்டா அங்கிருந்து பில்ல பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வந்து கொடை விட்டு வெளியே வந்திருக்காங்க விஜய் அம்மா. நம்ம மலையெல்லாம் இறங்கி வரது காட்ட முடியாது, அதனால மலையில அப்படி டில்டன் பண்ணிருக்கோம். கீழே வர்ற வரைக்கும் ஒரு ஷாட், அப்படியே ஒரு லென்த்தி ஷாட் வருது. அந்த ஷாட்டுக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் ஒரு இது கொடுத்துருவோம், கொடுத்துருங்க. அதுக்குனால இந்த கையில வந்து ஒரு தெய்வத்தினுடைய ஆபரணத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த தெய்வத்தினுடைய சக்தி கையில் இருக்குன்ற மாதிரி காட்டி, ஆனா அந்த உடுக்கை அப்படியே ஒரு அப்படி கொடுத்துருங்க. அது என்னென்ன காரணம்னா, உடுக்கைன்றது முதலிலே எஸ்டாப்ளிஷ் சொல்லிருக்கேன். ஸ்பீல்பர்க் ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஸ்டார் வார்ஸ் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுல ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் மேல போயிட்டு இருக்கோம். அது வந்து இந்த காத்து மண்டலத்தை தாண்டி வெளியே போடுது இல்லையா, அப்ப கூட சவுண்ட் கொடுப்பாரு மியூசிக். காத்து கண்டக்டர் சவுண்ட் இல்லையா, காத்து இல்லாத கூட அந்த சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டார். அவர் சொன்னாரு, அந்த சவுண்ட் வந்து அது ஓடுற சவுண்ட் இல்ல, மனசுக்குள்ள சவுண்ட் தேவைப்படுறதுக்கு. The sound which is running in the mind. So, and the mood lay, and the mood lay, and the Radha, and the change money. Okay, start Fisher. ஓகே, இந்த பா எங்க வருது? விஜய் அம்மா க்ளோஸ் அப் தானே?
ஓகே டேக் போலாமா கொடுங்க சபாஷ் சாட்சாத் கண்ணகியை பார்த்த மாதிரியே இருக்கு ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் சிலம்ப கண்ணகி கையில வச்சிருந்த நீ பொட்டி உள்ள வச்சிருக்க வாழ்க்கைய முடிச்சுட்டா ஒண்ணு யோசிக்காத அந்த சிலம்பை என்கிட்ட ஒப்படைச்சிரு உன் தங்கச்சிங்களும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அதாவது இப்ப நீங்க பார்த்த காட்சி இருக்க நீங்க நேரா தத்ரூபமா பாக்குறீங்க இந்த ரீரி கார்டுகள் என்ன சஃபர் பண்றாங்க எப்படி எடுக்கிறாங்க மெத்தட் எல்லாம் சோ இப்ப இந்த காலத்துல கேட்டீங்கன்னாக்கா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்தாச்சு ரெக்கார்டிங் மெத்தட் மாறியாச்சு எத்தனை வாதிகள் வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளவு சௌகரியம் இருக்கு ரொம்ப மாடர்னா மாறி நிறைய சௌகரியம் ஆகி போச்சு இல்லையா நான் வந்து 41வது வருஷத்துல கண்ணம்பா பியூ சின்ன பார் அடிச்ச கண்ணகி டயத்துல நான் அப்பதான் அங்க போய் நடிக்க போனவன் நடிக்க போய் நடிக்கிறதுக்கு லாய்க்கலன்னு அன்ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அங்க ரீரிகார்டிங் காட்சியை நான் பார்த்து அதை நான் பிரமிச்சு போயிட்டேன் அது நீங்க பார்த்த பிக்சர் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் இல்லை அந்த மலைக்கிழ பத்து கான்ஸ்டபிள் வச்சு வெயிட் பண்ணு எஸ் சார்